ஹே காய்ஸ், வெல்கம் பேக். சாம்சங் கேலக்ஸி M31s இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த போன வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மந்த் எண்டில் லான்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து சடனாக அமேசான்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அமேசானில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் டேட் வந்து பேனர் ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் சாம்சங் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த தேதியில் லான்ச் பண்ண போகிறோம்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி M30s பற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக்ஸ் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். பட் அதுக்குள்ளே வந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் அண்ட் டிசைன் எல்லாமே வந்து சாம்சங் சைட்லேருந்து லீக் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலில் வந்து மதியானம் ஒரு போல் போட்டிருந்தேன். அந்த போல் வந்து M31 வந்து டெடிக்கேட்டட் வீடியோ பண்ணலாமா இல்லை டெக் நியூஸ்லேயே கவர் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு ஒரு 75% ஓட்டு வந்து டெடிக்கேட்டட் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இந்த ஓட்டு வச்சு தான் வந்து வீடியோ பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஓட்டு வந்து கம்மியாக வந்திருந்தது அப்படின்னா டெக் நியூஸ்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனை கவர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபுல் லீக்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இவங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேனாக இருக்கீங்க, M31s பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமேசான் பேஜில் வந்து இவங்க டிசைன் வந்து லீக் பண்ணிட்டாங்க. இந்த டிசைன் பார்க்குறது வந்து கொஞ்சம் M31 மாதிரி சிமிலராக தான் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு கிரேடியன் பேக் கொடுத்துருக்காங்க. M31 உங்களுக்கு வந்து ஒரு பிளெயினான கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கலர் வந்து இங்கே ஒரு மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மேலே ஒரு ஒயிட் கலர், கீழே ஒரு ப்ளூ கலர், பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக அட்ராக்டிவாகவே இருக்குது. பேக் சைடு அந்த கேமரா மாடியூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் M31 பார்த்த மாதிரி சேம் அதே தான் இருக்குது. பேக் டிசைன் வந்து M31லேருந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பின்னாடி காணும் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த வாட்டி வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டுவல் டோன் கலர் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே ஃபோனோட முன் பக்கத்துக்கு வந்தீங்கன்னா சென்ட்ரு பஞ்சோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமான ஃபோனு அண்ட் ஏ சீரீஸில் A51, A71 இந்த மாதிரி ஃபோனில் எந்த மாதிரி கொடுத்தாங்களோ சேம் அதே பஞ்சுவல் டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஹைலைட் என்னென்னா சூப்பர் ஆமலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா A21s இருக்குது பார்த்தீங்களா, TFT டிஸ்பிளே வித்து பஞ்சுவல் கொடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பஞ்சுவல் தரணுமேன்றதுக்காக டிஸ்பிளேல பேக் போகாமல் சூப்பர் ஆம்லெட் கொடுத்தது ரொம்பவே மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், உங்களுக்கு வந்து Wide 1/11 சர்டிஃபிகேஷன் இருக்குது. இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொரில்லா கிளாஸ் 3 தான் வந்து இவங்க கொடுப்பாங்க. கொரில்லா கிளாஸ் 5E 6 எல்லாமே வந்து அவங்க ஹையர் எண்ட் ஃபோனில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பெஸெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்குது அண்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் நேரவாக இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேபி இந்த வாட்டி வந்து 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கூட வரலாம். ஸோ அதனால் வந்து ஃபோன் உங்களுக்கு கொஞ்சம் நேரவாக இருக்குது, டாலாக இருக்குது. ஸோ இதனால் வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கூட இவங்களால் அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து ஒரு 90%+ வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைட் டிசைன் வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கேன். M31 வாட்டர் ஆப் நாட்ச்க்கு இதுக்கு வந்து ஒரு டிசைன் வைஸ் ஒரு நல்ல அப்கிரேட் தான். ஏன்னா இந்த டிசைன் வந்து இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ணுற எல்லா ஃபோன்லேயுமே வந்து பஞ்சுவல் தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த பட்ஜெட்டில் நம்ம மற்ற ஃபோன்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாருமே வந்து ஆம்லெட் பஞ்சுவல் கொடுக்கல. ஸோ அந்த விஷயத்தில் வந்து சாம்சங் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தோன்னே சாம்சங் ஃபேன்ஸுக்கு வந்து மனசில் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். கேமரா டிபார்ட்மெண்ட் வந்தோன்னா இவங்க வந்து அந்த 64 MP கேமரா கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பேனரில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேக் சைடில் உங்களுக்கு 4 கேமரா செட்டப் கூட வருது. சேம் நம்ம M31 பார்த்த அதே கேமரா செட்டப் தான், ஐசோசெல் GM1 சென்சர் தான் இதுலையும் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 8 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த்து, இந்த மாதிரி மொத்தமாக அந்த கேமரா செட்டப் இதுலையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த மெயின் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஆப்டிமைசேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா M31 வந்து லோ லைட் கேமரா ஓரளவுக்கு தான் டீசெண்டாக இருந்தது, ரொம்ப ஒரு சூப்பரான கேமரான்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு அந்த பஞ்சுவலில் 32 MP கேமரா, சேம் நம்ம M31 பார்த்து அதே கேமரா செட்டப் தான் இதுலையும் தராங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து M31லேயே வந்து டே லைட்டில் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது, லோ லைட்டில் கொஞ்சம் சாஃப்டாக நாய்ஸ் அதிகமாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கவுண்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு வந்தோன்னா சாம்சங்கோட மான்ஸ்டர் பேட்டரி தான், இதுலேயும் வந்து 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. சாம்சங் வந்து அஃபிஷியலாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து 25 W சார்ஜர் தராங்க. ஸோ இதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. பட் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இதை விட காஸ்ட்லியான ஃபோன் A51லாம் பார்த்துக்கிட்டோன்னா அதுலேயே வந்து 15 W சார்ஜர் தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 25 W சார்ஜர், இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. டிசைனு, டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி 4 பார்த்தாச்சு வரணும் இருக்குது. சாஃப்ட்வேரு அண்டு ப்ராசஸர், சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து Android 10 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அது கன்ஃபார்மாக வரப்போகுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 1UI 2.1 வெர்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் த சேம் டைம் வந்து ஃபியூச்சர் அப்டேட்டாக 1UI 2.5 கொடுத்துட்டாலும் வந்து சூப்பராக இருக்கும். பை டிஃபால்ட்டாக வந்து 2.5 வெர்ஷனோட வராது. ப்ராசஸர்னு எடுத்துகிட்டா இங்கே தான் என்ன சொல்கிறதுனே தெரில.
geekbench ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா எக்ஸினோஸ் 96 லெவன் தான் இருக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எக்ஸினோஸ் 9630 கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு பர்ஃபெக்டான அப்கிரேட் அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இந்த வாட்டியாக வந்து எக்ஸினோஸ் 9611 இதான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸ்னாப் ட்ராகனில் அட்லீஸ்ட் ஒரு 710 இல்லை 712 கொடுத்தா வச்சு சூப்பராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து யாருக்குமே ஒரு குறையே இருக்காது. நம்மளும் வந்து சாம்சங்கில் ஒரு கேமிங் ஃபோன் இருக்கான்னு கேட்டால் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு 120,000 சாம்சங்கில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே இல்லை. M14 ஒன்று இருக்குது, அது ஒரு மொக்க ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துன்னா இது ஒரு முக்கியமான சேஞ்சு. இதில் வந்து உங்களுக்கு UFS 2.1 சப்போர்ட் இருக்குது, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்துலேயுமே அது கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே ஒரு சேஞ்ச் என்னென்னா 6+128GB மினிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹையர் அண்ட் வேரியன்ட் வந்து 8+128GB எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. எனக்கு வர டவுட் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சாம்சங் வந்து எக்ஸினோஸ் 9630 போன வருஷத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சிப் வந்து கூடிய சீக்கிரமே வந்து மார்க்கெட்டு வரப்போதா நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்து. அண்ட் M41 9630 வரப்போதா நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்து. சாம்சங் A51S இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸினோஸ் 880 வரப்போகிறதா ஒரு ரூமர்ஸ் தனியாக ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் இவங்க A51Sக்கு வந்து 880 கொடுத்தாங்க அப்படின்னா 9630 வந்து காலியாக தான் இருக்கும். சாம்சங் யூஸ்வலாக பண்ணுறது என்னென்னா ஏ சீரீஸ்க்கு தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏ சீரீஸில் ஒரு நல்ல சிப் கொடுத்துட்டு அந்த சிப்போ தான் வந்து அதுக்கப்புறமா எம் சீரீஸ்க்கும் கொண்டு வராங்க. இதை வந்து யூஸ்வலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதே மாதிரி தான் வந்து நம்ம A50Sல 9611 பார்த்தோம். A51 யூஸ் பண்ணாங்க. M30S M31லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ A51Sக்கு வந்து 880 இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 9630 கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 0.0001% மட்டும்தான். இதெல்லாமே வந்து என்னோடய அசம்ஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ப்ரைஸிங்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20,000 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேஸ் வேரியன்ட் 6+128GB. எதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா சூப்பர் அமலட் ப்ளஸ் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ இதனால் கொஞ்சம் காஸ்ட்லியான சைடில் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20,000 எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா M41 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாகிடும். M41 வந்து நம்ம 23-24,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ரைஸிங் கம்மியாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா M41 நம்ம 20,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். M41 கூடிய சீக்கிரமாக சாம்சங் சைட்லேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் வந்து 9630 இருக்க போகுது. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதுக்கப்புறமா தான் M41ஓட ப்ரைஸிங் எல்லாமே வந்து நம்மளால் கெஸ் ஆச்சு பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து M31க்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க, அதுவும் வந்து இப்போ 17,500 இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 17.5 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா M31 யாருமே வாங்க மாட்டாங்க, M31S தான் வாங்குவாங்க. அண்ட் M31க்கு இப்போது ப்ரைஸ் ட்ராப்பும் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. என்னடா ஏதோ பேசிகிட்டு இருக்க, அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டுருக்கே, எதுவுமே புரியலடா அப்படின்றீங்களா? ஒரு வாட்டி வேணால் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடச்ச ரூமர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாமே இது தான். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறமா இதோட ப்ரைஸிங் இதோட சிப்பு வச்சு நம்ம M41ஓட ப்ரைஸை கெஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே நான் எதாவது பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக கல் பறந்து வந்துடும். ஸோ வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.